நம்ம வெள்ளரிக்காயை வச்சு பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு நான் ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து தோல் சீவி நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர், தாளிக்கிறதுக்கு வந்து குண்டு வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் கருகாப்பிலை தாளிக்கிறதுக்கு, இது போக கடுகு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாங்க. வாங்க நம்ம இப்படி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சீவி இப்படி எடுத்து வச்சுக்கலாங்க, இது கட் பண்ணிக்கலாங்க. தோலை வச்சு நான் சட்னி செய்வேங்க. இது இன்னொரு டைம் வந்து சட்னி செஞ்சு உங்களுக்கு அந்த ரெசிபி போஸ்ட் பண்றேங்க. இப்ப இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்படி எடுத்து போட்டுங்க. முத்தின விதையா இருந்தா இப்படி எடுத்து போட்டுட்டு வெட்டிக்கலாங்க. இல்ல பிஞ்சு விதைகளா, இதுல ஒன்னொன்னு பிஞ்சா இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி பிஞ்சு விதைகளா இருந்தா அதுலயே போட்டுக்கலாங்க. வெட்டி எடுத்தாச்சுங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் தேங்காய் சேர்த்திக்கலாங்க, அப்புறம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க, ரெண்டு துண்டு இஞ்சியை சேர்த்திக்கலாங்க, கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இஞ்சியை வந்து இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாங்க. சேர்த்திக்கலாங்க பேஸ்டா. தண்ணி சேர்க்க வேண்டாங்க, கெட்டி அரைக்கணுங்க. தண்ணி சேர்த்தி கெட்டி அரைச்சி எடுத்தாச்சுங்க. கடாயை வச்சாச்சுங்க. கடாயை சூடாகட்டும். அதில் வந்து வெள்ளரிக்காய் இதில் சேர்த்திக்கோணுங்க. வச்சுங்க. இப்போ வெள்ளரிக்காய் இது கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்து கலரி விட்டுக்கலாங்க. எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாங்க, சும்மா அப்படியே ஒரு கலர் கலரி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க வேகிற அளவுக்கு. ஏன்னா அதுலேயே தண்ணி இருக்கும், நம்ம அளவாக மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாங்க. இது வேகட்டு வெள்ளரிக்காய் பொதிச்சு வந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், நல்லா வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சது இதில் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா காயில் உப்பு பிடிக்கணுங்கிறதுக்காக. லைட்டாக மட்டும் சேர்த்திக்கலாங்க, அப்புறம் குழம்புல சேர்த்திக்கலாம். ஏன்னா முதலே நான் உப்பு போட்டேன்னா ரொம்ப தண்ணி விட்டுருக்கும், அதனால தான் உப்பு சேர்க்கலை. பாருங்க நல்லா வந்து வெந்துருச்சு வெள்ளரிக்காய். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சது இது கூட சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாசி ஊற்றிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டுங்க, ஏன்னா இது பச்சை வாசம் போய் நல்லா கொதி வரணும். இது ஒரு கொதி வரட்டும், நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாங்க. கொதிச்சிருச்சு பாருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சுங்க. வெள்ளரிக்காய் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்புல இருந்து கீரை இறக்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுறலாங்க. இது கூட தயிர் சேர்க்கணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு சேர்த்திக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து அடுப்பில் வடச்சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் நல்லது. தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கப்போ தான் டேஸ்ட்டு வரும். தேங்காய் எண்ணெய் சேர்த்தியாச்சு. சேர்த்திக்கலாங்க தாளிக்கிறக்கு. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. அடுத்து வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. கருகாப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஆஃப் பண்ணிக்கலாங்க அடுப்பை. மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இதில் இது கூட நல்லா கெட்டியான புளிச்ச தயிரை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிச்ச தயிரை சேர்த்து கலக்கி விட்டுக்கலாங்க. இது கூட சேர்த்து ஊற்றி கலந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது சாதத்து கூட எல்லாத்துக்கு கூட தோசைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.